இந்த வாய்ப்பு எதன் மூலம் வருதுன்னா நம்ம போடுற ஓட்டுல இருக்கு. இந்த ஓட்டை இந்த தடவை சிதறாம யாருக்கு ஓட்டு போடுறோம், நம்ம உரிமையை எப்படி மீட்டெடுக்க போறோம் அப்படிங்கறதுதான். இப்ப இருக்கிற அப்ப ஆட்சி அமைச்சிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களுக்கான அடிப்படை விஷயங்களும் தொழிலாளர்களுக்கான அடிப்படை உரிமைகளும் முறையா கொடுத்துட்டு இருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலிலே ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி அடைந்தது. அதற்கு அடுத்தாற்போல் நடக்கவிருக்கின்ற 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. குரும்புலூர் பேரூராட்சியிலே 15 வார்டுகளிலுமே உதயசூரியன் சின்னம் போட்டியிடுகின்றது. அதிலே 11வது வார்டில் எனது மனைவி சங்கீதா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெறும் பட்சத்தில் அவர் இந்த பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் செவ்வனே செய்து தருவார் என்று உறுதியளிக்கிறேன். இது அத்தனையும் மேலாள் மத்திய அமைச்சர் மண்ணின் மைந்தர் ஆ ராசா அவருடைய ஒத்துழைப்போடும் ஆசியோடும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் ஒத்துழைப்போடும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்று உறுதியளிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.